பாகவதம் விட்டாலோ பிருந்தாவனம் அப்படின்னு நினைச்சுட்டாலோ ஒருத்தரை நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது ஸ்ரீவல்லபர் மகாத்மா தான் அவருடைய ஜீவனம் பாகவதத்துக்கு ஆச்சரியமான ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் சுபோதினின்னு பேரு அதற்கு அந்த சுபோதினிக்கு ஆயிரம் பேர் கமெண்ட்ரி எழுதியிருக்காங்கன்னா அந்த சுபோதினி எப்படி இருக்கும் அந்த நபர் அப்படிங்கிற மகாத்மா அப்படின்னா அவரை உங்களுக்கு தெரியணும்னா ஒரு பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன் அதரம் மதுரம் வதனோ மதுரோ நயனோ மதுரோ அசீதோ மதுரம் हृदयो मधुरो गमनो मधुरो मधुरातिपथे अखिलो मधुरं वचनो मधुरो चरितो मधुरो वसनो मधुरो वलितो मधुरो चलितो मधुरं भ्रमितो मधुरो मधुरा அகிலம் மதுரம் ஒண்ணு அனுபவிக்கிறார் கிருஷ்ணா நீ நடந்து வர அழகு எப்படி இருக்கு அசீதம் நீ சிரிக்கிற பத்தியா புன்முறுவல் எவ்வளவு அழகா இருக்கு ஹிருதயம் உன்னுடைய கோமளமான ஹிருதயம் எவ்வளவு மதுரமா இருக்கு அதரம் உன்னுடைய உதடு உன்னுடைய முகம் வதனம் நயனம் ஒன்று 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 ஒன்றா பார்த்து மதுரம் 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 மதுரம்னு அப்படி ஒரு மதுராஷ்டகம் பண்ணினவர் ஸ்ரீவல்லவர் ஸ்ரீவல்லபருடைய அப்பாவுக்கு லக்ஷ்மண பட்டர்னு பேர் பூர்வீகம் அவர்களுக்கு ஆந்திர தேசம் கொஞ்ச நாள் காசியில் போயிருந்தால் நிறையா யாகங்களை பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் அவள் பரம்பரையில் நிறைய யாகம் பண்ணிட்டு வரா அவளுடைய பரம்பரையில் ஒரு வதந்தி இருக்கு நூறு யாகம் முடிஞ்சதுன்னா ஒரு அவதார புருஷன் பிறப்பான் அப்படிங்கிற ஒரு வதந்தி இருக்கு இந்த பட்டருடைய காலத்தில் தான் நூறு சோமையாக முடிஞ்சது மனைவி கர்ப்பவதி ஆனா அப்போ காசியில் கழக காலமாக இருந்ததுனாலே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுண்டு தன்னுடைய தென்னிந்தியாவுக்கு வந்துடலாம்னு அவர் நடந்து 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 வரும்பொழுது மத்திய பிரதேசத்தில் இன்னைக்கு சம்பல் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடத்துக்கு வரார் காடு பிரசவம் ஆயிடுத்து அந்த அம்மாவுக்கு குழந்தை கீழே விழுந்துடுத்து கூட ஒரு உதவிக்கு கூட ஒரு பெண்மணி இல்லை தொப்புள் கொடிய கூட கட்டுறதுக்கு ஆள் இல்லை குழந்தை பிறந்த உடனே கையை வச்சு பார்க்கிறார் மூச்சு இல்லை அந்த குழந்தையினுடைய கை கால்கள்லாம் ஒரு அவதார புருஷனுக்குரிய ரேகைகள்லாம் இருக்கு சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் இருக்கு ஆனா அந்த குழந்தை செத்து போய் பிறந்திருக்கு அவர் பார்க்கிறார் ச மகான்கள்லாம் சொன்னது சத்தியம்தான் அவதார புருஷன் பிறப்பான்னா அவதார புருஷன் பிறந்துட்டான் ஆனா அந்த அவதார புருஷன் என் கூட வாழறதுக்கு நான் பாக்கியம் பண்ணல போல இருக்கு அழறார் காட்டுல எங்க இருக்க முடியும் இந்த குழந்தையை தூக்கி போட்டா மிருகங்கள் வந்து சாப்பிட்டுடும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வன்னி மரம் இருக்கு அதுக்கடியில ஒரு பொந்து தோண்டி அந்த குழந்தைய வச்சுட்டு சத்தைகள்னால மூடிட்டு போயிட்டார் பக்கத்துல ஒரு கிராமத்துல அவரும் அவருடைய மனைவியும் தங்கி இருக்கும் பொழுது இவர் நித்தியம் அக்னியை தானே உபாசனை பண்றார் அந்த அக்னி தேவன் அவருக்கு பிரத்யக்ஷமாகி சொல்றான் உன் குழந்தை செத்து போகலை புறக்கும் பொழுதே சமாதியில் இருக்கான் அப்படின்னு சொல்றான் எப்படி இருக்கும் அவருக்கு உடனே கிட்டு 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 ராத்திரியோட ராத்திரியா அந்த காட்டுக்கு ஓடுறார் அக்னி சுத்தி அந்த குழந்தைய காப்பாத்துறது ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிறது இவர் போன உடனே எல்லாம் மறைஞ்சு போன உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து அக்னி ரட்சிச்சு கொடுத்ததுனால வைஸ்வானரன் அப்படின்னு பெயர் வச்சார் ஆனா செல்லமா வல்லபா வல்லபான்னு கூப்பிடுவா அவர அந்த ஸ்ரீவல்லபர் தாய் தகப்பனார்லாம் போனதுக்கு பிறகு ஆந்திராள் வரார் அவர் பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றார் மனுஷன் நடந்தா கூட இப்படி காலை தாண்டி தாண்டி நடந்துடுறான் ஒரு ஆடு மாடு நடந்தா கூட காலை தாண்டி 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 நடக்கிறது அந்த மிருகங்களுடைய கால் படாத இடம் ஒன்று இருக்குது புழு மட்டும்தான் உடம்ப வந்து இப்படி 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 பண்ணி 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 நவரும் புழு நகர்ந்தது அப்படின்னு விட்டா அது பூமியில் படாத ஒரு இடம் இருக்காது அவர் கிருஷ்ணர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றார்னா ஒரு புழு இப்படி ஒரு நெலி நெலிஞ்சு அடுத்த இடத்துக்கு போகுமோ அது மாதிரி இந்த பாரத தேசத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒரு பாகவத சப்தாகம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் கிருஷ்ணர்கிட்ட பண்ணியிருக்கக்கூடிய பிரார்த்தனை இந்த ஒரு மண்ணில் பண்ணணும் அடுத்த மண்ணில் ஒரு சப்தாகம் பண்ணணும் அடுத்த மண்ணில் ஒரு சப்தாகம் பண்ணணும் அப்படி பாகவதத்தில் அவருக்கு ருச்சி ஸ்ரீவல்லபருக்கு கிருஷ்ணதாசன் ஒரு சிஷ்யர் அந்த ஸ்ரீவல்லபருடைய அத்தனை நிர்வாகத்துக்கும் எல்லாருமே துவாரகா போனா பேட் துவாரகா இருக்கு துவாரகா இருக்கு டாக்கூர்ஜி துவாரகா இருக்கு அது மாதிரி ஸ்ரீநாத் துவாரகா இருக்கு அந்த ஸ்ரீநாத் துவாரகையில போனாதான் ஸ்ரீவல்லபர் அந்த கிருஷ்ணரை எப்படி சொகுசா பூஜை பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் வெள்ளிலே அம்மி இருக்கு தங்கத்தில குழவி இருக்கு எதுக்காக அந்த கிருஷ்ணனுக்கு வேண்டிய பச்சை கல்புரம் ஏலக்காலம் பொடி பண்றதுக்கு அங்க தண்ணி கிணறு இல்ல நெய் கிணறு இன்றைக்கும் இருக்கு அந்த நெய் கிணறு கார்த்தால ரொம்ப எடுத்துனா ராத்திரி கிளீன் பண்ணிடுவான் கிருஷ்ணருக்கு ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான பண்ணி நிவேதனம் பண்றான் ஒரு மைசூர் பாக்கு பண்ணினா பத்து செங்கல் சைஸுக்கு இருக்கும் அது நித்தியம் கிருஷ்ணன் ஸ்நானம் பண்ண வேண்டிய அவனுடைய தீர்த்தம் யமுனையிலிருந்து ஃப்ளைட்டில் வருது குங்கும பூ காஷ்மீர்லேருந்து வர்றது வெற்றிலை நம்ம வேலூர்ல இருந்து வர்றது எந்தெந்த ஊர்ல எந்தெந்த வஸ்து பவித்திரமாக இருக்குமோ அந்தந்த ஊர்லேருந்து வரவழிச்சு இன்றைக்கும் ஸ்ரீநாத் ஜி கி அந்த ஸ்ரீநாத் துவாரகாலை அப்படி கைங்கரியம் நடந்துன்றக்கு இதெல்லாம் வல்லபரை ஏற்படுத்தின ஒரு சம்பிரதாயம் இந்த ஸ்ரீநாத் துவாரகாவுக்கு இந்த சீனாஜி வரத்துக்கு முன்னாடி கோபர்தன மலையினுடைய தான் இருந்தான் ஸ்ரீவல்லபருடைய அத்தனை நிர்வாகத்தையும் பார்த்துட்டு இருந்தார் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கிருஷ்ணதாசர் ஸ்ரீவல்லபர் கிட்ட போய் கேட்கிறார் எனக்கு நீங்க ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணணும் ஏதாவது துவாசாட்சரி தசாட்சரி மகாமந்திரம் ஏதாவது உபதேசம் பண்ணணும் இல்லையா அவர் சொன்னார் உபதேசம்னா மந்திரம்னு நினைச்சுக்காதே நீ நிர்வாகத்தில் இருக்க எந்தெந்த இடத்துல அபூர்வமான உயர்ந்த வஸ்துக்களை பார்க்கிறையோ அதெல்லாம் நம்முடைய ஸ்ரீநாத்ஜிக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் இதுதான் உனக்கு உபதேசம் அப்படின்னு விட்டார் அப்பெல்லாம் ஒரு ஜட்கா வண்டி அந்த ஜட்கா வண்டியில அடிக்கடி கிருஷ்ணதாஸ் மதுராவுக்கு போவார் பிருந்தாவனம் கோவர்தனத்திலிருந்து அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு வேண்டிய சுவாம்கள் வாங்கிண்டு வாங்கின்ற வரத்துக்கு அப்படியே போகும் பொழுது ஜட்காவை ஒருத்தர் ஓட்டிண்டு போறார் மேனேஜர் கிருஷ்ணதாஸ் உட்காந்து போறார் போகும்பொழுது ஒரு அருமையான சங்கீதம் அவருடைய காதல வந்து விழர்த்து இப்படி சுஸ்வரமா கோக்கில கண்டமா யார் பாடுறா அற்புதமா இருக்கே நம்ம குரு என்ன சொல்லியிருக்கார் எதெல்லாம் ஆச்சரியமா அற்புதமா இருக்கும் அதெல்லாம் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா இப்ப சாமா வாங்கறத விட்டார் அந்த ஜட்காக்காரனை கூப்பிட்டு இந்த சங்கீதம் எங்க வரதோ அங்க போ அந்த சங்கீதம் வர்றதுக்கு போனா அங்க ரஞ்சனின்னு ஒருத்தர் இருக்கா நல்ல நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சவ அது மட்டும் இல்லாம அதி சுந்தரி அவர்களை பார்க்கிறவர்களுக்கு இவ தேவலோகத்திலேருந்து ஏதாவது தப்பித்தவரி பூமியில விழுந்த பொண்ணோன்னு தோணும் அவ்வளவு அழகு நாட்டிய கௌசலம்னா அப்படி நாட்டியம் ஆடுவா பாடினா அப்படி பாடுவா கிருஷ்ணதாஸ் பார்த்தார் நம்ம குரு என்ன சொல்லிருக்கார் எதெல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் ஸ்ரீநாத் தானே இவன் இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு நன்னா பாடுறா இவ்வளவு நன்னா நாட்டியம் ஆடுறான் இவ பத்து பேர் முன்னாடி ஆடக்கூடாது ஸ்ரீநாத்ஜி தானே ஆடணும் அந்த நாட்டியம் முடிஞ்ச உடனே மெதுவா அவர் அம்மா போனார் ஒரு எஜமானன் இருக்கார் அவர்கிட்ட வந்து நீ ஆடணும் வரியா அவ கேட்கிறா எஜமானன் அப்படின்னு யார் கூப்பிட்டானோ நான் வரமாட்டேன் நான் பாட்டுக்கு கச்சேரியில உட்காந்து இன்னைக்கு பைரவி எடுத்து அழகா பாடுவேன் அங்கிருந்து கச்சேரி முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து நீங்க நீங்க அட்டானா பாடினேலே நன்னா இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நான் எவ்வளவு அழகா நாட்டிய கௌஷலத்தோடு அந்த நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு ஆடுறேனோ அத மாதிரி ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அதனால ரசிக்கோவா அவ கேட்கிறா நீ ஒரு எஜமான பார்க்க கூப்பிட்றியே அவர் ரசிக்கிறா உடனே கிருஷ்ணதார் சொல்றார் அவன் ரசிக்க சிகாமணி அவனுக்கு மேல ஒரு ரசிகேந்திரனை நீ பார்க்கவே முடியாது அப்படியா அழகா இருப்பாரா கோட்டி மண்மதன் சேர்ந்தாலும் கிருஷ்ணனுடைய அழகுக்கு சமமாக மாட்டான் வெளிநாட்டிலிருந்து பாரபட்சம் இல்லாத ஒரு ஃபாரினரை கூப்பிட்டு வாங்கோ ஆயிரம் சுவாமி போட்டோவை மாட்டுங்கோ இதுல அழகா இருக்கிற கிருஷ்ணன் தான் அவன் போய் நிற்பான் அழகுன்னா கிருஷ்ணனுக்கு மிச்சின அழகு உலகத்துல கிடையவே கிடையாது சுந்தரோவா நான் வந்து ஆடினா எனக்கு சம்மானம் பண்ணணுமே தனிக்கோவா நிறைய பணம் தருவாரா என்ன அப்படி கேட்டுட்டேன் லக்ஷ்மியே அவருடைய காலை பிடிச்சிட்டு தொங்கின்னு இருக்கா தனிக்கோவா அப்படி ஒரு தனிக்கரா சரி என்ன வயசு இருக்கு அவருக்கு யுவாவா பதினாலு வயசுக்கு மேல தாண்டவே தாண்டாது நித்திய யுவா சொன்ன உடனே அவ முதல்ல நினைச்சா வேற ஒரு நாள் தீதி கொடுக்கலாம் நினைச்சா இவர் இப்படி எல்லாம் சொல்றத பார்த்த உடனே இப்பவே அவரை பார்க்கணும்னு பக்கத்துல ஒரு பல்லக்க ஏற்பாடு கிருஷ்ணதாஸ் கிருஷ்ணதாரி சாமான் சாமான்கிற வேலையெல்லாம் விட்டார் குதிரையில போறார் பின்னாடி பல்லக்கில் ரஞ்சனி வரா எங்க உங்க எஜமா உங்க எஜமா அந்த ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்குள்ள வந்து திற இல்லையா தெரைய சர்றன்னு இழுத்தார் தர திறந்தது எஜமானனு ஆடு ஒரு ஆட்டம் ஆடினா அப்படியே கீழே விழுந்தா ஒரு ஜோதி போய் கிருஷ்ணர்கிட்ட கலந்துக்கல அவ என்ன தபஸ் பண்ணினா கிருஷ்ணதாஸ் என்ன ஜபம் பண்ணினார் பிரயச்சதி குருஹோ பிரீத்தோ வைகுண்டம் யோகி துர்லபம்னா குரு பிரீத்திக்கு பிரீத்தியானவாளுடைய பிரீத்திய சம்பாதிச்சவளுக்கு கிடைச்ச கத்தினா இது நடந்த சம்பவம் அப்படி சீவல்லவர் அந்த பிருந்தாவனத்துல அவருக்கு கோகுலத்தில் ஒரு கிருஷ்ணர் வச்சிருந்தார் அந்த கிருஷ்ணருக்கு நவநீத பிரியன் பேரு கோவர்த்தனத்துல ஒரு கிருஷ்ணர் வச்சிருந்தார் சீனாஜின்னு பேரு அந்த கிருஷ்ணனுக்கு இன்றைக்கும் கோகுலத்திலே இப்ப எப்படி ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பூஜை பண்றவர்கள் எல்லாம் ராமானுஜருடைய சம்பிரதாயத்துல வந்தவர்களோ அது மாதிரி இன்றைக்கும் கோகுலத்திலையும் மதுராவலையும் கிருஷ்ணனை பூஜை பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் ஸ்ரீல்ல ஸ்ரீவல்லபருடைய சம்பிரதாயம் புஷ்டி மார்க்கம்னு பேரு அந்த மார்க்கத்துல வந்த வைஷ்ணவர்களே இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கா மதுரா காராகிரகம்னு சொல்லக்கூடிய ஜெயில தானே கிருஷ்ணர் பிறந்தான் அதனால வெளியில மதுரா அப்படின்னு அழகான ஒரு கோவில் கட்டி அதுல கிருஷ்ணனை பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் ஸ்ரீவல்லவர் அபேற்பட்ட ஒரு பக்தர் ஸ்ரீவல்லவர்